சென்னா
பாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மருந்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராம்தாஸ் பக்தர் கிட்ட சொல்றாரு. அவரும் என்ன பண்றாரு, படிச்சுட்டு அதை விட்டுட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வரதுக்காக போறாரு. அப்ப பாபா அவருடைய இடத்துல இருந்து இறங்கி ராம்தாஸ் படிச்சுட்டு இருந்தார் இல்லையா விஷ்ணு சகஸ்ரநாமம், அந்த விஷ்ணு சகஸ்ரநாம புக்கை கொண்டு வந்து பாபா வந்து ஷாமா கிட்ட கொடுக்குறாரு. ஷாமாவாக பயப்படுறாரு, ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஷாமாவோடது கிடையாது, இந்த புத்தகம் ராம்தாசி அப்படின்னு ஒரு பக்தருடையது. அவர் மருந்துமாக தான் போயிருக்காரு, ஆனா ஷாமா வந்து பயந்தாரு, அவர் கோவக்காரு, இந்த புக்கை நான் எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா என் மேல கோவப்படுவாரு கட்டுவாரு, எனக்கு அதுனா பயமா இருக்கு, நான் வாங்க மாட்டேன் பாபா அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பாபா என்ன சொல்றாரு, காரணம் இந்த புத்தகம் உண்மையிலே பயனுள்ள புத்தகம் விஷ்ணு சகஸ்ரநாமம், இந்த நாமத்தை உன்னால முடிஞ்சதுன்னா தினமும் படி, ஒரு நாளைக்கு ஒரு நாமமாவது நீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படி, இந்த உனக்கு இந்த புத்தகம் பெரிய அளவில் உனக்கு பரிசை கொடுக்கும். ஒரு முறை நான் பாபா சொல்கிறார், பாபா நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னுடைய இதயம் வந்து வேகமாக துடிக்க தொடங்கி என் உயிர் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில இருந்துச்சு, அந்த மாதிரி சமயத்தில் இந்த புக்கை நான் மாரோட வச்சு அணைச்சிக்கிட்டேன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை. பாபா சொல்கிறார், என் மார்போட வச்சு நான் அணைச்சிக்கிட்டேன், அப்படி அணைக்கும் பொழுது எனக்கு அந்த வலி குறைஞ்சிருச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இந்த புத்தகத்தை நீ மெதுவாக படி, தினந்தோறும் படி, ஒரு நாமமாவது படி, நிச்சயமாக அது உனக்கு நன்மை செய்யும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை வந்து மாயைகள் நிறைந்த வாழ்க்கை, எப்பொழுதுமே நம்ம கவலைப்படக்கூடிய செயல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா மாயை நிறைந்த இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இறைவழி பாதைக்கு கொண்டு போகணும்னா நிச்சயமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாபா அந்த புத்தகத்தை ஷாமா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பாபா என்ன ஷாமான்னு நினைக்கிறாரு, ராம்தாஸ் கிட்ட பாபா ஏதோ நமக்கு அவங்க சண்டை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, தப்பாக நினைச்சிக்கிறாரு. ஆனால் உண்மையான காரணம் என்னன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட புத்தகத்தோட அருமையும் பெருமையும் உணர வைக்கணுன்றதுக்காக தான் பாபா அவர்கிட்ட கொடுத்துருக்காரு, ஆனால் அவர் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கடவுள் நாமத்தோட சக்தி எல்லாருக்குமே அறிந்தது தான் நம்மை எல்லா பாவங்களில் என்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சூழல்லேருந்து நம்மை விடுவிக்கிறது. இதை விட சுலபமான வழி எதுவுமே கிடையாது, இறைவனுடைய நாமத்தை நாம ஜபம் பண்றது மட்டும்தான், அது மனதை தூய்மையாக்குகிறது. எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது, அவ்வளோ ஒரு சுலபம். ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் இல்லாதவரா இருந்தா கூட ஷாமாவை பாபா இந்த புத்தகத்தை படிக்கும்படி தூண்டி விடுறாரு, பாபா அவர் மேல திணிக்கிறாரு. ஏக்நாத் மகாராஜாவுடைய இம்மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணர்கிட்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொடுக்கிறாரு. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவர் படித்த பிறகு பாராயணம் மனதை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு சிறந்த அகலமான வழியாகும், பாபா அதனால தான் ஷாமா கிட்ட கொடுக்குறாரு. ராம்தாசியும் சூரத் தாவார விதைகளோடு திரும்பி வரார், ஏன்னா அவர் படிக்கிறத விட்டுட்டு அந்த மாத்திரை வாங்க வயிறு வலிக்காக போனார் இல்லையா, மாத்திரையை வாங்கிட்டு வரார். வரும்பொழுது நடந்ததெல்லாம் அண்ணா செஞ்சு நிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பாபா எடுத்து உன் புக்கை எடுத்து ஷாமா கிட்ட கொடுத்துடுறாரு அப்படின்னு. ராம்தாசிக்கு கோபம் வருது, ஏன் புக்கை தூக்கி எப்படி நீங்கள் ஷாமாவுக்கு கொடுக்கலாம்னு சண்டைக்கு போயிடாரு பாபா கிட்டேயே. அப்போ வந்து அவர் பாபா என்ன சொன்னார்னா, எனக்கு வயிற்று வலி அப்படின்னு ஒரு பேரில் உன்னை வந்து நான் மருந்து வாங்க அமைச்சுதான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், நீ கோபப்படாதுன்னு ராம்தாசிக்கிட்ட பாபா பொறுமையாக எடுத்து சொல்கிறாரு. ஷாமாவும் அந்த புத்தகத்தை வந்து அந்த திருப்பி கொடுக்குறார் போகிறாரு. ஆனால் அந்த ராம்தாசி பக்தர் என்ன சொல்கிறார், என் புக்கை நீ எடுத்துக்கிட்ட உன் மண்டையை உடைப்பா அப்படி அப்படின்னு பயங்கரமாக கத்தார். இருந்தாலும் பாபா சமாதானம் பண்ணி பாபா வந்து பாபா வந்து சொல்கிறாரு ராம்தாசி கிட்ட, ஷாமா வந்து என்னுடைய பக்தன், நீயா என்னுடைய பக்தன், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, புத்தகம் தானே நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீணா அவனை நீ திட்டாத அப்படின்னு மெதுவாக புரியிற மாதிரி சொல்கிறாரு. நீ தினந்தோறும் புனித நூல்களை எல்லாம் படிக்கிறாய், மனது வந்து தூய்மையற்றதாக இருக்கிறது, உணர்வுகள் கட்டுப்பாடு இல்லாமலும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பாக இருக்கு, உண்மையான ராம்தாசிக்கும் எதுமலையும் பற்று இருக்கக்கூடாது. அதாவது நம்ம அந்த ஒரு ராம்தாசின்றாங்க இல்லையா, பற்று இல்லாதவர் சொல்கிறாங்களே, சந்நியாசம், கரெக்ட் சந்நியாசம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சந்நியாசம் வாங்கிட்டோன்னா எதுலையுமே நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு பற்று இருக்கக்கூடாது, எல்லாமே சமமாக இருக்கும். அப்போது இந்த ராம்தாஸ் என்ன பண்ணாரு, சன்னியாசியாக தான் இருக்காரு, ஆனால் அந்த புத்தகத்துக்கு மேலே அவ்வளோ பாசமாக இருக்காரு, எனக்கு தான் அந்த புக்கு வேணும்னு ஆனால் பிடிக்கிறாரு. அப்போ பாபா என்ன சொன்னார், ஷாமா கிட்டே இந்த புத்தகத்தை நான் கொடுத்துருக்கேன், நீ போய் சண்டை போடாத, நீ உங்கள் இடத்துல போயிட்டு உட்காரு, பணம் கொடுத்தா இன்னொரு புக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்கும், ஆனால் உனக்கு நல்ல மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்போது நீ இந்த புத்தகத்துக்காக ஷாமா கிட்டே இருக்க உறவை கெடுத்துக்காத, ஷாமா ரொம்ப நல்லவர், உனக்கு நீ இன்னொரு புத்தகம் பணம் கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஷாமாவும் அதுக்கப்புறமா இந்த அதை பற்றி கவலைப்படலை எதுவுமே.
அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரா, இது எனக்கு மனப்பாடமா தெரியும், அதனால ஷாமா அதை படித்து பலனடைய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன, அதாவது அவைகளின் பலன் ஆச்சரியமானது. ராம்தாசி அமைதி ஆயிட்டாரு. ஷாமாவிடம் அதற்கு பதிலாக என்ன புத்தகம் கொடுக்குறாரு, பஞ்சரத்னி கீதை அப்படின்றத ஒன்று கொண்டு வர சொல்றாரு. ஷாமா அதிக சந்தோஷம் அடைந்து, ஒன்று ஏன் பாபா, நான் 10 பிரதிகள் கூட அவருக்கு நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. முடிவாக இந்த விஷயம் ஒரு சமாதானத்துக்கு வந்துச்சு. பஞ்சரத்னி கீதையா ராம்தாசி கொடுத்துட்டாரு. ராம்தாசி கிட்ட இருந்து விஷ்ணு சகஸ்ராமத்தை ஷாமா கொடுத்துட்டாரு. அதனால என்ன சொல்றாருனா, முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்துருச்சு. எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று எவர் கவலைப்பட்டதோ கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்ன கீதையை ராம்தாசி கேட்டது எதுக்காக? தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராம்தாசி ஷாமாவிடம் அவர் முன்னிலேயே ஏன் சண்டை போடணும் என்ற பல கேள்விகளை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தாலும் கூட யாரை திட்டுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை, விஷ்ணு சகஸ்ர நாம பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஷாமாவின் அறிவிற்கு எட்டி இருக்காது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது. இந்த விஷயத்தில் ஷாமா அந்த நூலை படிப்படியாக கற்கவை செய்தார். பூனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜி ஜி நார்கே எம்ஏ எம்எஸ்சி என்பவருக்கு அதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதில் வல்லமையும் பெற்றார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாபா வந்து தன்னுடைய நெருங்கிய பக்தரான ஷாமாவுக்கு எடுத்து சொல்றாரு. அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு புத்தகம் சிவா, நீங்களும் நாமும் அந்த வாழ்க்கையில அவர் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய உயர் நிலையில் வைக்கும் அப்படின்னு தான் இந்த வியாழக்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாபா ஷாமாவுக்கு சொன்னதும் மேலும் ராம்தாசிக்கு சொன்ன அந்த புத்தகத்தை நிச்சயமா ஒரு நாமத்தையாவது படிக்கிறோம், படிக்கலாம், வாழ்க்கையில நிச்சயமா உயரலாம். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீச்சை எப்பேர்த்தா பிரச்சனை புதுப்பெருமளத்தூர் ஏரிக்கரையிலிருந்தும். இப்போ நம்ம வியாழக்கிழமை கௌரிவாக்கம் ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயம் சென்னை 673 ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீச்சை ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.